ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது ஒரு மசாலா வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எண்ணெய் வந்து போட்டுட்டு போகலாம். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து வதங்கணும். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வந்து வதங்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒன்றும் தண்ணி எல்லாம் போடல. அதே வந்து நான்வெஜ் அது கறியை வந்து தண்ணி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour கொடுத்து நம்ம எடுத்துக்கோம். பார்த்தீங்கன்னா டமாட்டா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தூள் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து மிக்சியில் வந்து அரைச்சி போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா. ஆல்ரெடி தேங்காய் வந்து அரைச்சிருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் இதிலே போட்டு அரைச்சிடும். அந்த கிரேவி லைக்னா சூப்பராக இருக்கும். அந்த கிரேவி எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட்டு ஒரு நல்ல ஒரு திக்கான ஸோ கீ ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பரும் வந்து போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சோம்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த புதினா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். புதினா கொத்தமல்லி பெப்பரு ஸோ எல்லாமே போட்டுட்டு நம்ம எல்லாமே போட்டுட்டு அரைச்சிட்டு போடுவோம். ஸோ மசாலாலாம் அரைச்சிட்டு பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசஸ் என்னென்னு பார்த்தோம். மசாலா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வந்து வதங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ ஆனியனு ஸோ டமாட்டோ ஆனியனு கொத்தமல்லி புதினா பெப்பரு சூப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து மண்ணு வந்து வதக்கி விட்டுணும். அரிசிக்கு மிக்சியில் போட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக பசங்கள்லாம் சாப்பிட்ற வாசி இது லைட்டாக வந்து போட்டுருவோம். உங்களுக்கு வந்து தேவைன்னா அதிகமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு காரம் வந்து இருக்கும். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு கட்டி பார்த்துலன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து மாவு வந்து வதக்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா சாஃப்ட் மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்து போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தண்ணி தேவைன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போட்டு 3 விசில் வந்ததுக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் எல்லாம் வந்து கைண்டு வந்துச்சு. கைண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷலு ஸோ கெஸ்ட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். கீ ரைஸு ஸோ பிளைன் ரைஸ்னால் அவ்வளோ நான் லைக்கணும். கீ ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக வந்து குதிர இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷலு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து ஜஸ்ட் வந்து நல்லா வந்து சலசலான்னு கொச்சின்னு இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கிட்டு இது ஒரு திக்னஸ் வந்து பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும், அப்புறமா வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திக்கான திக்னஸ் வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிச்சு. ஸோ உப்பு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மனிஷி.